ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் எலும்புக்கு வலுவூட்டக்கூடிய கருப்பு உளுந்து உருண்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், நிலக்கடலை ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன், உருண்டை வெள்ளம் ஒரு கப் அளவு. இப்போது இந்த கருப்பு உளுந்தையும் நிலக்கடலையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் தவாவை வச்சு தவா ஹீட் ஆனதும் நிலக்கடலையை சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். வறுக்கும்போது அடுப்பு சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கலாம். நம்ம ஃப்ளேம் ஜாஸ்தியாக வச்சா கலர் தான் மாறுமே தவிர நிலக்கடலை வறுப்படாது. இன்றைக்கி நான் இதில் ஒரு கப் அளவு நிலக்கடலை எடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க இதில் முக்கால் பங்கு நிலக்கடலை, கால் பங்கு பொட்டுக்கடலை கூட சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கலர் மாறணுன்னா நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம். தவா நல்லா காஞ்சிச்சு, இப்போது இந்த உளுந்து சேர்த்திக்கலாம். உளுந்து வறுக்கும் போதும் அடுப்பு சிம்மிலேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கரெக்டாக பார்த்து நம்ம எடுத்துடணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போது நிலக்கடலை ஆறி இருக்கும். ஸோ அது முதல்ல நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக போட்டு எடுத்து அது தனியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி உளுந்தையும் மிக்சியில் போட்டு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக பண்ணணும். அடுத்ததாக நம்ம அந்த வெல்லத்தை மிக்சியில் போட்டு நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த நிலக்கடலை பொடி, உளுந்து பொடி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அடிக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் எண்ணெய் பசவிடும். அப்படியே நம்ம உருண்டை பண்ணலாம். இல்லை தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா உருண்டைகள் பிடிக்கலாம். இந்த உருண்டை எல்லா குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா இது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப 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 சத்தானதும் கூட. இப்போல்லாம் குழந்தைங்க உளுந்து களியில் செஞ்சு கொடுத்தா யாருமே சாப்பிட்றதில்ல. பர்டிகுலராக வயசுக்கு வந்த குழந்தைங்களுக்கு உளுந்து களி அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ குழந்தைங்க இதெல்லாம் குடிக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உருண்டைகள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது எலும்புக்கு ரொம்ப வலுவூட்டக்கூடியது. இந்த கருப்பு உளுந்தில் கால்சியம், பாஸ்பரஸ், குறிப்பாக இரும்பு சத்து நிறைய இருக்குது. நிலக்கடலையில் கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து இருக்குது. இந்த உருண்டையை குழந்தைங்க மட்டும் இல்லாமல் எல்லா வயதினரும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டைக்கு தேவையோ அந்த சைஸில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கருப்பு உளுந்து உருண்டை ரெடி. இந்த உருண்டைகளை 15-20 நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் கெட்டு போகாது. ஸோ இது நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.